ஹலோ, வணக்கம் நண்பர்களே. மனித வாழ்வின் மிகப்பெரிய ஆசிர்வாதம் ஆரோக்கியம். ஒவ்வொரு நாளும் உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு விதமான கஷாயம் பத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது வெள்ளிக்கிழமைக்கு உண்டான கஷாய ப்ரிப்பரேஷன். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னெல்லாம் அப்படின்றது பார்க்கலாம். முதல்ல முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. கேரட் துருவல் ஒரு அரை கேரட்டை துருவி வச்சுக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் தனியா அதாவது கொத்தமல்லி விதைகளை எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்துல ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி இந்த இன்கிரீடியன்ட் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு வடிகட்டி கஷாயமா எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பில் வச்சாச்சு, நல்லா கொதிக்கட்டும். வெள்ளிக்கிழமை செய்யக்கூடிய இந்த கஷாயத்தினால நம்ம உடலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பார்க்கலாம். ரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்கும், ஆண்கள் பெண்கள் மலட்டு தன்மையை சரி செய்யும், கண் பார்வையை தெளிவுற செய்யும், காது நோய்களான காதுல சீழ் வடிகிறது, காது இறைச்சலா இருக்கிறது இது எல்லாத்தையும் சரி பண்ணும். இதய சம்பந்தப்பட்ட நோய்கள் செஸ்ட் பெயின் சொல்றது, அடிக்கடி படபடப்பா இருக்கிறது இதையும் சரி பண்ணும். முடி வளர்ச்சியை அதிகரிக்கும், கல்லீரல் நோய்களை சரி பண்ணும், கிட்னி ஸ்டோன் சொல்லக்கூடிய சிறுநீர கற்களை கரைச்சு சிறுநீர் மூலமா வெளியேற்றும். மஞ்சள் காமாலை அதாவது ஜாண்டஸ் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கும்போது இந்த கேரட்டும் முருங்கைக்கீரையும் கண்டிப்பா குணப்படுத்தும். இந்த கஷாயத்துல சேரக்கூடிய முருங்கைக்கீரையோட நன்மைகள் பத்தி பார்க்கலாம். இது அதிக அளவு உடல் சூட்டை கம்மி பண்ணக்கூடியது, கண் நோய்களை சரி பண்ணக்கூடியது, கண்ணுக்கு அதிகமான குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது, டேஸ்ட்லெஸ் சுவையின்மேன்னு சொல்லக்கூடிய நாக்கு டேஸ்ட்லெஸ்ஸா இருக்கும்போது முருங்கைக்கீரை சாப்பிட்டா நல்ல டேஸ்ட் தெரியும். சிறுநீரக நோய்களை சரி பண்ணக்கூடியது, கர்ப்பப்பை சம்பந்தமான நோய்களையும் சரி பண்ணக்கூடியது. இந்த முருங்கை இலையோட சாரை மட்டும் எடுத்து தலைவலி இருக்கும்போது தலையில தடவிட்டு வந்தோம்னா தலைவலி கம்மியாகும். இந்த முருங்கை இலைய குடிநீரா செஞ்சு சாப்பிடும்போது வயிறு வயிற்றுல இருக்கக்கூடிய புழுக்களை அகற்றக்கூடியதா இருக்கு, வயிற்று வலியும் கம்மியாகும். இந்த முருங்கைக்கீரை மட்டும் இல்லாம முருங்கை மரமே எல்லா சமூலமும் சேர்ந்து ஆண்மை தன்மையை அதிகரிக்கக்கூடியதா இருக்கும், உடல் வன்மையை தரக்கூடியதாகவும் இருக்கு. முருங்கை மரத்தோட பட்டைய செதைச்சு வீக்கம் கட்டி இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணோம்னா அந்த வீக்கம் கட்டி எல்லாமே கரைஞ்சிடும். முருங்கையோட பிஞ்சு பத்திய காய்கறிகள்ல ஒண்ணு, எந்த விதமான மருந்துகள் எடுக்கும் போதும் இந்த காய்கறிகள் சாப்பிடலாம். கஷாயத்துல அடுத்ததா சேரக்கூடிய இன்கிரீடியன்ட் கேரட். கேரட்ல பீட்டா கரோட்டின் அதிகமா இருக்கிறதுனால கண் பார்வை மங்குதல் கண் குறை போன்ற பல குறைபாடுகளை சரி செய்யக்கூடியது. கேரட்ல ஆன்டி ஆக்சிடன்ட் சத்தும் அதிகமா இருக்கு. இதனால மரபணு பாதிப்புகள்ல இருந்தோ புற்றுநோய் ஏற்படுவதற்கான செல்கள்ல இருந்தோ நம்ம உடலை பாதுகாத்துக்கலாம். ரத்த செல்கள் வந்து வலுவடையக்கூடியதா இருக்கு, அதனால இதயத்துக்கு போற பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியா இருக்கும், கொழுப்புகளை கரைக்கக்கூடியதாகவும் இருக்கு. கேரட் பற்களுக்கும் நன்மையை தரக்கூடியது. பற்களோட எனாமல் வந்து ரொம்ப வலுவிழந்து இருக்கும் இல்லையா, அந்த குறைபாட சரி செய்யும். ரத்த கசிவு ஈறுகள்ல இருந்து வீக்கம் ரத்த கசிவு வருதியும் கேவிட்டி எல்லாத்தையுமே சரி பண்ணும். காயங்களை வந்து சரி பண்ணக்கூடியதா இருக்கு, மூட்டு வலி மூட்டு வீக்கம் இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியது. இந்த கேரட்ல ஃபைபர் கண்டென்ட்டும் அதிகமா இருக்கிறதுனால செரிமான கோளாறு மலச்சிக்கல் இந்த குறைபாடையும் தடுக்கக்கூடியது. விட்டமின் சியும் ஏயும் அதிகமா இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின் இருக்கு இல்லையா அதுல மாய்ஸ்சரைசர் கம்மி ஆகாம பாத்துக்கிட்டே இருக்கும். இதனால நம்ம தோலோட பளபளப்பு தன்மை குறையாம இருக்கும். இந்த கஷாயத்துல சேரக்கூடிய அடுத்த இன்கிரீடியன்ட் வெந்தயம். இது உடலுக்கு அதிக அளவு குளிர்ச்சிய தன்மையை கொடுக்கக்கூடியதுன்னு எல்லாருக்கும் தெரியும். வெந்தயம் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களான வயிறு வலி வயிறு எரிச்சல் வயிறு மந்தமா இருக்கிறதையும் சரி பண்ணும். இந்த வெந்தயத்தோட அத்திப்பழமும் திராட்சை பழமும் சேர்த்து தேன் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது
மார்பு வலின்னு சொல்லக்கூடிய செஸ்ட் பெயினும் மூச்சு அடைக்கிறதும் சரியாகும். வெந்தயம் மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யும். வெந்தய கஞ்சி தாய்மார்களுக்கு கொடுக்கும்போது பால் சிறப்பு அதிகமாகும். வெந்தயம் இருமல் நோயையும் மூச்சு சம்பந்தப்பட்ட நோயையும் சரி பண்ணும். குருதி அழல்னு சொல்லக்கூடிய பிபியை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. வெந்தய கீரையோட கோழி முட்டை வெண்கருவை மிக்ஸ் பண்ணி மூட்டு வலி மூட்டு வீக்கம் இடுப்பு வலி இடுப்பு வீக்கம் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணும்போது அந்த வலியும் வீக்கமும் கம்மியாகும். வெந்தயத்தை ஊற வச்சு அரைச்சு தலையில் அப்ளை பண்ணிட்டு குளிக்கிறது மூலமாக தலையில் முடி நல்லா கருப்பாக அடர்த்தியாக வளரும். வெந்தயம் முகப்பருக்களையும் சரி பண்ணக்கூடியது. முகத்தில் இருக்கக்கூடிய அதிக அளவு எண்ணெய் பசையை நீக்கக்கூடியதாக இருக்குது. இதனால் முக பளபளப்பு தன்மையும் மாய்ச்சரைஸையும் கம்மியாகாமல் இருக்கும். இந்த கஷாயத்தில் சேரக்கூடிய அடுத்த இன்க்ரீடியன்ட் தனியா கொத்தமல்லி விதைன்னு சொல்லுவோம். இது அதிக அளவு பசியை தூண்டக்கூடியதாக இருக்குது. உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. வயிறு நோய்களான சரியாமல் அஜீர்ண கோளாறை அகற்றக்கூடியதாக இருக்குது. அடிக்கடி வாமிட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த கொத்தமல்லி விதை நல்லா ஹெல்ப் பண்ணும். விக்கல் வர்ற சமயத்துலேயும் கொத்தமல்லி விதையோட குடிநீர் சாப்பிடும்போது சரியாகும். அதிக அளவில் தாகம் எடுக்கும்போது இந்த கொத்தமல்லி விதை ஹெல்ப் பண்ணும். தனியாவில் செய்யக்கூடிய கஷாயத்தினால ஃபீவர் சரியாகும். அஜீர்ண கோளாறுனால ஏற்படக்கூடிய ஏப்பத்தை சரி பண்ணக்கூடியது. கொத்தமல்லி விதையும் சோம்பும் சேரக்கூடிய கஷாயத்தை குடிக்கும்போது இதயம் அதிக அளவில் வன்மை பெறக்கூடியதாக இருக்குது. புளிச்சேப்போன்னு சொல்லக்கூடிய அசிடிட்டியை சரி பண்ணும். கொத்தமல்லி விதையோட சந்தனத்தை அரைச்சு தலைவலிக்கு அப்ளை பண்ணிட்டு வரும்போது தலைவலி கம்மியாகும். நாட்பட்ட புண்கள் மேலே கொத்தமல்லி விதையை அரைச்சு தடவுறது மூலமாக அந்த புண்கள் சரியாகும். கொத்தமல்லி விதை சந்தனம் நெல்லி வற்றல் இது எல்லாத்தையும் சம அளவாக எடுத்து குடிநீராக செஞ்சு சாப்பிடும்போது தலை சுற்றுறது மயக்கம் வர்றது இது எல்லாமே சரியாகும். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பெண்களோட உடல் வன்மை அதிகரிக்கிறதுக்காக இந்த கொத்தமல்லி விதையை ஊறல் குடிநீராக செஞ்சு கொடுப்பாங்க. ஊறல் குடிநீர் அப்படின்றது கொத்தமல்லி விதையை நைட்டில் ஒரு ஸ்பூன் அளவு ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற போட்டு மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் அந்த தண்ணியை குடிக்கிறது. கொத்தமல்லி விதையை வாயில் போட்டு மென்று சாப்பிட்றது மூலமாக வாய் துர்நாற்றம்னு சொல்லக்கூடிய பேட் பிரீத் சரியாகும். இப்போ இந்த கஷாயம் நல்லா கொதிச்சு வத்திருச்சு இதை அடுப்பிலிருந்து இறக்கி வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த கஷாயத்தை வடிகட்டி எடுத்தாச்சு. இதில் தனியாவோட ஸ்மெல்லும் முருங்கைக்கீரையோட ஸ்மெல்லும் நல்லாவே வரும். இந்த கஷாயத்தை மார்னிங் இல்லைனா ஈவினிங் ஏதாவது ஒரு வேளை எடுத்துக்கோங்க. எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கோங்க. குழந்தைங்க 5-10 ml வரைக்கும் எடுத்துக்கலாம். பெரியவங்க 30 ml வரைக்கும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் கஷாய ப்ரிப்பரேஷனை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. இதை பற்றின ஏதாவது கேள்விகள் டவுட்ஸ் இல்லை வேறு ஏதாவது தகவல்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் cphtambaram@gmail.com அப்படின்ற எங்களோட மெயில் ஐடி இருக்கும். அதுக்கு உங்களோட டவுட்ஸ் கேட்டுக்கலாம். அதுக்கு தகுந்த வழக்கங்களை நாங்கள் இந்த வீடியோ மூலமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்.